ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷமி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோஸ் மில்க் எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரோஸ் மில்க் அப்படின்னாலே பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆக்கிறதுக்காக ஒரு சில பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஆட விழுந்த பாலாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாக்கெட் பால் எடுக்கிறதா இருந்தால் ஃபுல் க்ரீம் மில்க்காக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாலில் உள்ள ஆடையெல்லாம் எடுக்க வேண்டாம், பால் ஆடையோடவே சேர்த்துக்கிட்டோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ரோஸ் மில்க் சிரப்பு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒவ்வொரு சிரப்பு வந்து ஒவ்வொரு மாதிரி திக்னஸில் இருக்கும், நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நுர பொங்குற அளவுக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட ஜீனி பவுடர் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பாதாம் பிசன் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் சேர்க்கணும்னு அளவுலாம் எதுவும் கிடையாது, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். வெறும் ரோஸ் மில்க்காக குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி சேர்த்து குடித்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததான் இப்போது கடல் பாசி இது கூட சேர்க்க போகிறோம். இது வந்து ஏலக்காய் ஃப்ளேவரில் பால் சேர்த்து செஞ்சுருக்கேன். இதை வந்து பொடியை கட் பண்ணிக்கலாம். நல்லா சின்ன சின்ன பீஸாக பொடியை கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நல்லா கட் பண்ணிவிட்டு இதையும் ரோஸ் மில்கில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் சேர்த்துருக்க கடல் பாசி, பாதாம் பிசன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதோட ஐஸ் க்யூப் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாலில் வெறும் ரோஸ் மில்க் சிரப் மட்டும் கலந்து குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து குடித்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸுங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி இஃப்தாருக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் இஃப்தார் ட்ரிங்க்ஸ் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கோம், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.